Hi friends, welcome to Vellayamma channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சக்கரை பொங்கல் வந்து டிஃபரெண்டா இந்த டேஸ்ட்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக எல்லோ பம்ப்கின் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் டேஸ்ட்லயே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, welcome to Vellayamma channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா येलो कलर पूसणी அதாவது மஞ்சள் கலர் பூசணி எடுத்து இந்த மாதிரி திருகி வச்சிருக்கேன். இதுல நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் உருகிருச்சு. ஒரு 10 முந்திரி எடுத்துக்கேன், அத போட்டுக்கறேன். முந்திரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் போட்டு வதக்கிடோம். கிரேப்ஸ் போட்டு பொரிஞ்சிருச்சு, அதையும் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூசணி இத போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணி போட்டுட்டோம், அதை லைட்டா வதக்கி விடலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை ரா ஸ்மெல் போகும். வதங்கிச்சுனா நல்லா சுருங்கிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கேஸ் சிம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை மில்லி சவல் எடுத்துக்கேன். இத லைட்டா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கப் அளவுக்கு தான் நான் பரங்கிக்காய் 2 கப் எடுத்துக்கேன். இப்போ நம்ம அந்த மில்லி சவலை சேர்த்துக்கலாம். கேஸ் இப்போ மீடியம்ல வச்சுக்கங்க. பரங்கிக்காவும் அவளும் வெள்ளை மில்லி சவல் இருந்துச்சுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கிட்டோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுங்க. திக்கான பால் தண்ணி கலக்காது. இதிலே நல்லா குக்காட்டும். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் கிண்டிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய். இன்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட்டோட தன்மை நம்மளுக்கு நிறைய எடுத்துக்காட்டும். நல்லா நம்மளுக்கு பால்ல நல்லா குக் ஆகி இருக்கு. கடாயில ஒட்டாத மாதிரி வந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்ல ஸ்வீட் இது. செஞ்சு பாருங்க. நீங்க இத சாப்பிடும் போது கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் டேஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபைனலா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய். சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு கிண்ணத்துல வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பம்ப்கினும் ஒயிட் அவல் வச்சோம், நம்ம மெல்லிஸ் அவல் வச்சு சக்கரை பொங்கல் டேஸ்ட்ல செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சக்கரை பொங்கல்னா நம்ம பச்சரிசி சிறுபருப்பு எல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம். இது குயிக்காவே நம்ம 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இன்ஸ்டண்டா சக்கரை பொங்கல் பம்ப்கின் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். டேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.